தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டியில் சிறந்த படைப்புகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டி கடந்த மாதம் நடைபெற்றது. கவிதை, ஓவியம், பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளான போட்டிகளும், மாணவர்கள் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஓராள் நாடகமும் நடைபெற்றது. இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இதில் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் முனைவர் காயத்ரி அனைவரையும் வரவேற்று பேசினார். நளினி வெள்ளையங்காட்டான் சமூக நல அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சித்ரா ராஜேஸ்வரி, பாவலார் கோமகன் நினைவு அறக்கட்டளை ஷீலா கோமகன், சீனிவாசன் பாக்யம் நினைவு அறக்கட்டளை ஜனார்தன், ஏர்டெக் எக்யூமெண்ட்ஸ் நஜ்முதீன், பால தண்டாயுதம் இரத்த தான இயக்கம் மௌனசாமி, இஸ்காப் மாநில துணைத் தலைவர் சூலூர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில செயற்குழு உறுப்பினர் எழுத்தாளர் பாலச்சந்திரன், குணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், போதைப் பொருளை ஒழிக்க கல்லூரி மாணவ மாணவிகள் துணை நிற்க வேண்டும் என அவர் கூறினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற துணைத் தலைவர் கவிஞர் கண்மணி ராசா சிறப்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஓராள் நாடகத்தில் தனியாக மேடைக்கு வந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளையும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் தத்ரூபமாக நாடகங்களாக நடித்து அசத்தினர்.